ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, மிகவும் இரக்கமுள்ள தாயே ப்ரேயர்ல நடந்த ப்ரேயர் மூலமா நடந்த மிராக்கல்ஸை வீடியோஸா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல செகண்ட் வீடியோ இது. இன்னைக்கு இந்த ஜபத்தின் மூலமா ஒருத்தர் வந்து அற்புதத்தை அடைஞ்சிருக்காரு, மிராக்கல் வந்து அவருக்கு நடந்திருக்கு. அது என்ன மிராக்கல், அவர் யாருன்றத நம்ம பிரதர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க, நம்ம பிரதர் நம்ம கதைக்குள்ள கூட்டிட்டு போவார். வணக்கம் பிரதர். வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கதை பார்த்திங்கன்னா இத்தாலியில் நடந்த ஒரு அதிசயம். இந்த கதையில் இருக்கிறவர் பார்த்திங்கன்னா முசியோன்னு சொல்லிட்டு ஒரு இளைஞர். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பகைவர்கள் இருந்தாங்க அந்த ஊரில். அவர் ராஜாவா? இல்லை, ஒரு சாதாரண மனிதன் தான். பட் இருந்தாலும் அவர் வந்து ஒரு நல்ல கத்தோலிக்க கிறிஸ்துவர். அவருக்கு வந்து விரோதிகளும் நிறைய பகைவர்களும் இருந்தாங்க. இப்படி இருக்கும் பொழுது அவர் வந்து ஐந்து காயம் மரம்பெற்ற புனித ஃப்ரான்சிஸ்கோ சலேசியாருடைய சபைக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு ஃபாதர் கிட்ட போயிட்டு தனக்கு இருக்கிற அந்த கவலையை வந்து அவர் சொல்கிறார். எனக்கு வந்து நிறைய விரோதிகள் இருக்கிறாங்க, இவர்கள் பிடியிலிருந்து நான் காப்பாற்றப்படணும், எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க ஃபாதர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜென்ரலாக ஃபாதர் கிட்ட சொல்கிறாரா இல்லை பாவ மன்னிப்பு கேட்குறா? இல்லை, ஜென்ரலாக சொல்கிறார். ஜென்ரலாக பேசுகிறாரு, ஒரு ஆலோசனை கேட்குறாரு. அப்போது அந்த ஃபாதர் வந்து நம்ம ப்ரேயர் மிகவும் இரக்கமுள்ள தாய் ஜபத்தை வந்து அவருக்கு சொல்லி கொடுக்குறாரு. சொல்லி கொடுத்துட்டு இந்த ஜபத்தை வந்து நீ வந்து நாள் தவறாமல் தினமும் சொல்லு, மாதா உனக்கு வந்து கேடயமாக இருந்து இந்த ஆபத்துகளிலிருந்தும் பகைவர்களிடமிருந்தும் உன்னை காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஜபத்தை வந்து அவர் வந்து கற்றுக்கிட்டு அவர் வந்து தன்னுடைய வீட்டுக்கு போகிறாரு. போயிட்டு அந்த ஜபத்தை தினமும் சொல்கிறார். ஓகேங்களா? இதன் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய பகைவன் ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து என்ன பண்ணுறான், அவருடைய வீட்டுக்கு பக்கத்திலேயே வந்து குடியமர்றான். குடியமர்ந்து எதுக்காகனா அவனை வந்து தாக்குறதுக்காக, அவனுக்கே தெரியாமல் பக்கத்து வீட்டிலே வந்து அவன் வந்து வந்துடுறான், குடியமர்றான். ஓகேங்களா? இப்படி இருக்கும் பொழுது இந்த வந்த பகைவன் என்ன பண்ணுறான், அந்த முசியோ இருக்கிற வீடுக்கு இவன் வீட்டுக்கும் நடுவில் வந்து ஒரு சுரங்க பாதையை அமைக்கிறான். பக்கத்தில் வந்துட்டாரா இல்லை எதிர்க்க? பக்கத்து வீடு, ரெண்டுமே பக்கத்து பக்கத்து வீடு. இப்படி இருக்கும் பொழுது இவன் இந்த பகை இந்த எதிரி வந்து என்ன பண்ணுறான், அந்த முசியோன்ற இளைஞன் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுரங்க பாதை, பூமிக்குள்ளே போகிற மாதிரி ஒரு சுரங்க பாதையை அமைக்கிறான். அமைச்சு கரெக்டாக அவனுடைய ரூமுக்கு போகிற மாதிரி ஒரு சுரங்க பாதையை அமைச்சு அதில் வந்து வெடி மருந்து பொருட்கள்லாம் இருக்குல்லங்க, அதெல்லாம் வந்து ஒரு பையில் போட்டு அந்த சுரங்க பாதையை அந்த ரூம் கடியில் வச்சிடறான். கரெக்டாக அவனுடைய சுரங்க பாதைக்குள்ளே வச்சு கரெக்டாக அவனுடைய இடத்துக்கு போகிற அளவுக்கு வச்சிடறான். ஓ, இவங்க வீட்டிலேருந்து வெடி மருந்தை எடுத்து அவங்க வீட்டில் வச்சு அந்த சுரங்க பாதை உள்ளே கொண்டு போயிட்டு அந்த இடத்துல வச்சிடறான். வச்சுட்டு ஒரு நீளமான ஒரு திரியை கொண்டு அதை வந்து கனெக்ட் பண்ணிடுறான். கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு நாள் இரவுல வந்து அந்த இளைஞன் முசியோன்ற இளைஞன் வந்து தூங்கிட்டு இருக்கும் பொழுது இவன் இந்த எதிரினா பண்ணுறான், நைட்டில் இவன் வந்து இந்த திரியை பற்ற வச்சுட்டு வெளியில் வந்துடுறான். ஓ, இந்த எதிரி வந்து பற்ற வச்சுட்டு திரிய இவங்க இவனுடைய வீட்டிலேருந்தே அவன் திரியை பற்ற வச்சிடறான். சுரங்க பாதைக்குள்ளே தானே இருக்குது வெடி மருந்து, அது கொஞ்சம் இல்லாத லென்த்தாக இருக்கும். ஸோ அதனால் திரியை பற்ற வச்சுட்டு இவன் தப்பிச்சு வெளில வந்துடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சுன்னா ஆச்சு, அந்த திரி அப்படியே பற்றி கொண்டே போய் அந்த வெடி மருந்து இருக்கிற பை மேலே பட்டு அது டமால்னு ஒரு பயங்கரமான ஒரு வெடி சத்தத்தோட அந்த வீடே இடிகிற அளவுக்கு ஒரு சத்தத்தோட வெடி வெடிச்சிருச்சு. ஓகேங்களா? இந்த வெடி விபத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இளைஞனுக்கு வந்து எந்த சேதமும் ஏற்படலை, எந்த வித காயமும் எந்த வித உயிர் ஆபத்தும் ஏற்படலை. மரியவாள் ஏன்னா அந்த ப்ரேயருடைய வல்லமையினால் அவன் வந்து தினமும் வந்து அந்த ப்ரேயரை சொல்லிட்டு தான் தூங்குறான். இதனால் வந்து அந்த வெடி விபத்துலேருந்து அவன் காப்பாற்றப்படுறான். ஓகேங்களா? இதை அறிந்த அடுத்த நாள் வந்து அவன் போயிட்டு அந்த ஃபாதர் கிட்டே போயிட்டு, ஃபாதர் இந்த மாதிரி நீங்கள் சொல்லி கொடுத்த ஜபத்தினால் நான் தினமும் சொல்லிட்டு இருந்தேன், இப்படி ஒரு ஆபத்து வந்துச்சு, என்னுடைய இளைஞ பகைவன் வந்து பக்கத்து வீட்டுக்கே வந்துட்டு எனக்கு இப்படி பண்ணிட்டான், அதிலிருந்து நான் காப்பாற்றப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபாதர்கிட்ட சொல்லும்போது ஃபாதர் என்ன சொல்கிறாரு, இப்போ நீ தப்பிச்சிட்ட, ஆனால் இதே மாதிரி திருப்பியும் உன்னை அவன் தாக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் இந்த ஜபத்தை வந்து நீ தவறாமல் மீண்டும் நீ தினமும் தொடர்ச்சியாக சொல்லு. ஓகேங்களா? திரும்பி நீ தொடர்ச்சியாக இந்த ஜபத்தை இன்னும் நல்லா நீ நிறைய முறை சொல்ல பழகிக்கோ அப்படின்னு சொல்லி அந்த ஃபாதர் வந்து அந்த முசியோன்ற பையன் இவன்கிட்ட சொல்கிறார். ஸோ அடுத்த தடவை அந்த அந்த பகைவன் என்ன பண்ணுறான், அந்த எதிரி இவனை வந்து தனியாக இவன் எப்போ மாட்டுவான், இவனை வந்து நம்ம தீர்த்து கட்டிடலாம் சொல்லிட்டு அவனை காத்து கொண்டு இருக்கிறான். ஒரு நாள் அந்த முசியோன்ற இளைஞன் வந்து நம்ம இந்த ஊரில் இருந்தால் தானே பிரச்சனை, நம்ம வேறு ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பேக்கை எடுத்துகிட்டு, ஓகேங்களா, அவன் வந்துட்டு ஒரு கரையோரமாக போகிறான். கரையோரமாக போயிட்டு ஒரு படகுல ஏறி உட்காடுறான். ஓகேங்களா? இந்த நடுவில் இந்த செய்தி வந்து அந்த பகைவனுக்கு தெரிஞ்சு அவன் அவனுடைய கூட்டாளியோட வந்து துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்து அவனை சுடுறதுக்கு ரெடி ஆகிட்டான். ஸோ இப்படி இருக்கும் பொழுது படகும் வந்து கரையிலேருந்து கொஞ்சம் தூரம் லைட்டாக நவுந்துருச்சு. இந்த நேரத்தில் வந்து அந்த எதிரி என்ன பண்ணுறான், அவனை துப்பாக்கியால் சுடுறான்.
ஓகேங்களா. துப்பாக்கியால் சுடும் பொழுது அவன் வந்து இந்த முசியோன்ற இளைஞன் வந்து அந்த படகுல ஏறி உட்கார்ந்து அடுத்த செகண்ட் என்ன பண்ணால், நம்ம ஃபாதர் சொல்லி கொடுத்த மாதிரி அந்த மிகவும் இரக்கம் உள்ள தாய் ஜபத்தை ஆரம்பிச்சிட்டான். அவன் படகுல ஏறின உடனே அந்த ஜபத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டான். இந்த ஜபத்தை சொல்லி முடிக்கிறதுக்கும் இந்த பகைவன் அங்கே வரத்துக்கும் கரெக்டாக இருந்துச்சு. பகைவன் துப்பாக்கியால் சுடும் பொழுது என்ன ஆச்சுன்னா, துப்பாக்கியால் சுட்ட உடனே அந்த இளைஞனுடைய இடுப்பில் வந்து ஒரு பை இருந்துச்சு. அந்த பையில் வந்து சில இரும்பு துண்டுகள் இருந்துச்சு. அந்த இரும்பு துண்டு மேலே தான் இவனுடைய துப்பாக்கி குண்டெல்லாம் பட்டுச்சு. எதுவுமே வந்து அவனுடைய சேதப்படுத்தலை. அவனுடைய கூட்டாளிகளும் வந்து கூட போயிருந்தாங்க, அவங்களும் துப்பாக்கியால் சுட்டாங்க. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவனோட ட்ரெஸ்ஸை மட்டும்தான் ஓட்டப்பட முடிஞ்சது தவிர அவனை எதுவுமே சேதப்படுத்தலை. அவனோட உடலில் வந்து எந்த வித துப்பாக்கி குண்டுகளுமே படலை. ஸோ இவ்வாறாக வந்து அவன் அந்த கரையை விட்டே கடந்து அடுத்த ஊருக்கு போயிட்டான். ஸோ இதை வந்து அந்த ஊருக்கு போயிட்டு அந்த ஊரில் வந்து அன்னி மரியாள் வந்து தனக்கு செஞ்ச இந்த உதவியை வந்து அவன் வந்து எல்லோருக்கும் வந்து எடுத்துரைத்தான். இது வந்து ஒரு மாபெரும் மிராக்கள் நம்ம சொல்லலாம். ஏன்னான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரேயர் மூலமாக நடந்த மிராக்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே ஒரு மிராக்கள் ஸ்டோரிஸ் நம்ம பார்த்துட்டோம். மிகவும் இரக்கமுள்ள தாய் பாகம் ஒன்றில் முதல் கதை நம்ம பார்த்துட்டோம். இது ரெண்டாவது கதை. இதுவும் ஒரு உண்மை சம்பவம். ஸோ இரண்டு முறை மாதா அந்த ஜபத்தின் மூலமாக ஒருத்தன் காப்பாற்றப்படுறான். இந்த கதை மூலமாக நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இந்த ப்ரேயரை வந்து நாம் எப்படி நம்ம தொடர்ச்சியாக நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில் பயன்படுத்துகிறோம். காலையில் எழுந்தது முதல் நம்ம வந்து சாயந்தரம் தூங்குகிற வரைக்கும் நம்ம எத்தனை முறை வேணால் இந்த ஜபத்தை நம்ம சொல்லி பயன்படுத்தும் பொழுது நம்மளுடைய அவசரங்களில் அந்த நேரத்தில் நம்ம அந்த ஜபம் சொல்கிறக்கூடிய ஒரு பக்குவம் நமக்கு கிடைச்சிரும். சில நேரத்தில் அந்த கடைசி நேரத்தில் நமக்கு அந்த ஜபம் சொல்லணும்னு தோணாது. சில நேரத்தில் அந்த ஜபம் நமக்கு வாயில் வராது. அப்படி இருக்கும்போது நம்ம தொடர்ச்சியாக நம்மளுக்குள்ளே அந்த ஜபத்தை நம்ம நிறைய தடவை சொல்லும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஜபம் நம்மளோட அவசரங்களில் நம்மளுடைய வாயிலிருந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அந்த ஜபத்தினுடைய வல்லமை வந்து நம்ம இன்னும் தொடர்ச்சியான நம்மளுடைய கதைகளில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த இரண்டாவது கதை வந்து நம்ம இந்த மிராக்கலில் நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. நன்றி, வணக்கம். பிரதர் வந்து சூப்பராக சொன்னார். இதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு ஒரு டைமும் ராத்திரி நிறைய பேருக்கு வந்து டைம் இல்லை டைம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை. காலையில் வேக்கப் ஆன உடனே எழுந்திரிச்ச உடனே இந்த ப்ரேயரை சொல்லுங்கள். ராத்திரி தூங்கும் போதும் இந்த ப்ரேயரை சொல்லுங்கள். மிராக்கள் நடக்கலைன்னா நீங்கள் பாருங்களேன். ஏன்னா இந்த ப்ரேயர் சொல்லி கோடிக்கணக்கான மக்களுக்கு வந்து மிராக்கள் நடந்திருக்கு. ஓகேங்களா. உங்கள் வாழ்க்கையிலையும் மிராக்கள் நடக்கும். ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த லாக்டவுன் பீரியடில் நிறைய கஷ்டத்தில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ப்ரேயரை சொல்லி இந்த மிராக்களில் நீங்களும் அனுபவிங்க. ஏன்னா நாங்களும் நிறைய மிராக்கள் பார்த்துருக்கோம். நீங்களும் இந்த ப்ரேயர் மூலமா நிறைய மிராக்கள் பார்க்கணும்னா இந்த உண்மை கதையை நாங்கள் சொல்கிறோம். இப்போ நாங்கள் சொல்லிட்டு வர்றது எல்லாமே சித்தரிக்கப்பட்டவை இல்லை, எல்லாமே ஒரிஜினல் உண்மை கதை. ஒரு புக்குலையும் பிரிண்டாக இருக்குது. இப்போது நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்லலாம் நீங்கள் கதை சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேஸ் போட முடியாது. ஏன்னா யார் வேணால் சொல்லிட்டு போயிடலாம். அதெல்லாம் சித்தரிக்கப்பட்டவை. ஒரு புக்கில் பிரிண்ட் ஆகுதுன்னா அவ்வளோ சீக்கிரம் புக்கில் பிரிண்ட் ஆகாது. ஏன்னா உண்மைத்தன்மை செக் பண்ணுவாங்க. நிறைய இதுக்கு வந்து ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது ஒரு புக்கில் பிரிண்ட் ஆகணும்னா. இது எல்லாமே உண்மை கதை, நீங்கள் நம்புங்க. மாதமாக உங்கள் லைஃப்பில் மிராக்கள் சொல்லுவாங்க. மறுபடியும் ஒரு நல்ல கதை மூலமாக நம்ம உங்களை சந்திக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல உண்மை கதையில் நம்ம மறுபடியும் சந்திப்போம். அது வரைக்கும் அன்டில் தென், ஜேக்கப் அண்ட் பிரபு, மரியே வாழ்க. மரியே வாழ்க. மிகவும் இரக்கமுள்ள தாயே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்து உமது உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டுக்களின் உதவியை கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகத்தில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும் கன்னியர்களுடைய ராக்கினியான கன்னிகையே, தயுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உமது திருப்பாதம் அண்டி வருகிறோம். பெருமூச்சு அறிந்து ஆளும் பாவியாகிய நாங்கள் உமது தயாளத்தை காத்து கொண்டு உமது சமூகத்தில் நிற்கின்றோம். அவதரித்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டுக்களை புறக்கணியாமல் தயாவரியாய் கேட்டு தந்தருளும். ஆமென். எங்களோட யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.